நீதிமன்ற இடைக்கால உத்தரவை மீறி தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகத்தின் மாநில பொதுக்குழுவை கூட்டிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ராஜேந்திரன் அவர்களை கண்டித்து தமிழ்நாடு சிலம்பாட்டக் குழு தலைவர் ஜி முத்துராமன் செய்தியாளர்களை சந்தித்தார். எம்ஜிஆருடைய ஆலோசனைப்படி ஒய்எம்சி மைதானத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ராஜாராம், ராகவன், திருநாவுக்கரசு, பொன்னையன் இவர்களால் துவங்க வைக்கப்பட்டு அன்று முதல் மத்திய அரசாலும் மாநில அரசாலும் வந்து அங்கீகாரம் பெறப்பட்டு நம்ம அந்த தமிழர்கள் வீர விளையாட்டான இந்த சிலம்பம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அவருக்கு பின்பாக முன்னாள் ஐஏஎஸ் ராஜேந்திரன் அவர்கள் வந்து இவருக்கு தலைவராக இருந்தார்கள். அதற்கு பின்பு அவர் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய பையனை வந்து கோடிமட்டில் தெரியணும் 22ஆம் ஆண்டு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ தலைவர்கள் ஒன்று போட்டால் அது வந்து செயற்குழு என்று 17 பேர் போட வேண்டும். அந்த பதவி யாருமே அன்றையிலிருந்து புல் பண்ணவில்லை. தலைவர், பொதுச்செயலாளர், பொருளாளர் இவர்கள் மட்டுமே போட்டு அந்த அப்படியே இருப்பதால் இது இந்த தமிழ்நாடு சிலம்பாட்டம் போனது இல்லாத குழந்தைகள் அனைவருமே பாதிக்கப்பட்டு இந்த சிலம்பாட்டமானது செயலற்றாகி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு பைதாவிற்படி அந்த 17 உறுப்பினர்கள் போட்டு தான் ஒரு பொதுக்குழு செயற்குழு நடைபெற வேண்டும் என்று பைதாவின் உள்ள இது. ஆனால் இது எந்த பதவியுமே போடாமல் இது போய்கொண்டிருக்கிறதா, இது வந்து செயலற்ற தன்மைக்கு வந்த குறிப்பாடு. மாவட்ட செயலாளர்கள் ஒன்று கூடி இதற்கு வந்து போட்டி நடத்தணும், அதாவது மாவட்ட போட்டி நடத்தணும், மாநில போட்டி நடத்தணும், அப்புறம் தேசிய போட்டி நடத்தணும் என்று எல்லாரும் வந்து கேட்கும்போது அதற்கு செவி கொடுக்காத காரணத்தால், தலைவரை கூடிய சீர் தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தால் அவர்களெல்லாம் கூடி ஒன்று கூடி தலைவரை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் கடந்த வந்து 31/1/2024 அன்று வந்து திருச்சியில் வந்து பொதுக்குழு கூட்டி எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஒன்று கூடி, அதான் ஒன்று தேர்ந்தாலே போதும், அப்படி எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஒன்று கூடி என்னை வந்து அதற்கு வந்து பொறுப்பு தலைவராக நியமித்தார்கள். எலெக்ஷன் நடக்கும் வரை நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பொறுப்பு தலைவராக நியமித்தார்கள். அன்று முதல் நான் அந்த பணியை செவ்வனை செய்து கொண்டிருக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி எதிராக வந்து அவர்கள் பொதுக்குழு கொடுத்து நேற்றைய தினம் அதாவது 25/2/2024 நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த பொதுக்குழு கூட்டப்படும் என்று ஒரு அறிக்கை 2 நாளைக்கு முன்னாடி அவர்கள் கூப்பிட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த அதற்கு எடுத்து நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறோம். பூந்தமல்லி கோர்ட்டில் எங்களுக்கு வந்து தடை உத்தரவு தருகிறார்கள். அந்த பொதுக்குழு நடக்கக்கூடாது என்று அதற்கு உண்டான பூந்தமல்லி கோர்ட்டில் கொடுத்த ஆர்டர் வந்து உங்களுக்கு காட்டுறேன். எங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் நடத்தக்கூடாது பொதுக்குழு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு வந்து ஸ்டே ஆர்டர் கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் வந்து திருமங்கல ஸ்டேஷனில் போய் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கு வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கோர்ட்டில் வந்த மாதிரி இவருக்கு 5 பேருக்குமே வந்து நோட்டீஸ் அன்னைக்கு நைட்டே வந்து அனுப்பப்பட்டது. வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கொடுத்த அன்றைக்கே அந்த ஆர்டர் கொடுத்த அன்றைக்கே அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. இதையும் மீறி இவர்கள் நேற்று வந்து போலீஸ் அதாவது ஒரு உத்தரவுக்கு வந்து கடைக்கோயில் உள்ள அனைத்து ஒரு மக்களும் இந்தியாவில் உள்ள மக்களும் நம்பவர்கள் வந்து கடைசியில் வந்து கடவுளுக்கு அடுத்தாப்பில் வந்து நீதித்துறையை தான் நம்புகிறார்கள். அப்போ அந்த நீதித்துறையே கொடுத்த ஒரு ஆர்டரை மீறி இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பொதுக்குழுவில் வந்து இவர்கள் போட்டு எல்லா பத்திரிகை எல்லாம் கடவுள் எல்லாமே அழிச்சு இதை வந்து பண்ணியிருக்காரு. அப்போ நீதித்துறைக்கு வந்து வேலையும் இல்லையா? இதுக்கு வந்து நாங்கள் திருமங்கல ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இன்ஸ்பெக்டரையும் பார்த்தோம், அதே மாதிரி சுரேஷ் என்ற அதாவது இன்சார்ஜ் அவர் ஏசியையும் பார்த்தோம். இவரெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு என்று சொன்னாலும் கூட ஆனால் இதை வந்து நடத்துறதுக்கு அவர்களே உறுதுணையாக இருந்து அனைத்து போலீஸ் வந்து இத்தனை போலீஸை குறித்து இது கட்சி மீட்டிங் இல்லை, குழந்தைகளுடைய விளையாட்டு சம்மந்தப்பட்டது, அதாவது ஏழைகள், அதாவது ஏழை குழந்தைகள் நாளைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறதுக்கு வந்து நமக்கு ஒரு 5000-10000 வந்து கம்மியாகும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு 50000 அவருக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி ஏழை குழந்தைகள் இந்த தமிழ்நாடு வீர விளையாட்டான சிலம்பத்தை கற்றுக்கொண்டு வருகிறது வெறும் ஏழை குழந்தைகள், அதாவது 1000-கணக்கான குழந்தைகள் வந்து தமிழ்நாடு உள்ளாக கற்றுக்கிட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள் விளையாட்டை வந்து இதை தன்னுடைய சுயநல லாபத்துக்காக வந்து இதை இவர்கள் வந்து இவர்கள் இஷ்டத்துக்காக பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா இந்த 38 மாவட்டம் தான், 38 மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டம் ஒரு ஓட்டு தான் போட முடியும். மாவட்ட தலைவர்கள் 38 பேர், 70 பேர் இந்த செயற்குழு சேர்ந்து கலந்துக்கலாம்.
ஆனால் நேற்று கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட நபர்கள் அதில் வந்து கலந்து கட்சி மாநாடு போல் இதை வந்து கட்சி இது வந்து விளையாட்டுத்துறையை கட்சி மாநாடு போல போட்டு அதே மாதிரி அந்த விளையாட்டுத்துறைங்கிறது வந்து விளையாட்டு சம்மந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் இருக்கணும். இவர் இஷ்டத்துக்கு வந்து மகளிர் அணி இளைஞர் அணி அட்டை அணின்னு பல அணிகள் அதாவது ஒரு கட்சி மாதிரி இது வந்து அவர் அவர் உத்தரவாதம் சார் அவர் கட்சி மாதிரி அந்த மாதிரி போஸ்டிங் போகிறார் அப்படி ஒரு போஸ்டிங் கிடையாது. அந்த போட்டி புதுக்குழுவை அவர் எதுக்காக கொடுத்தோம் அவருடைய நோக்கம் என்ன ஏன் கொடுக்குறாங்க அதாவது பைனாவில் வந்து 3 ஒரு அளவுக்கு செயற்குழு கூட்டம் நடத்தும். இந்த செயற்குழு கூட்டம் நடத்தினா செயற்குழு உள்ள உறுப்பினர் 17 போகணும். இந்த அவர் போட்ட அந்த 2-3 செயலாற்றி போச்சு. அப்போ எல்லா மாவட்ட செயலாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். ஏன்னா இளந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து எந்த இப்போ காலேஜ் சீட்டில் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து செல்லாதுங்க. ஏன்னா கவர்மெண்டில் வந்து நமக்கு அதாவது மாவட்ட போட்டி நடத்தணும், அப்புறம் மாநில போட்டி நடத்தணும், அதுக்கப்புறம் தேசிய போட்டி நடத்தணும். இப்படி இருந்தால் தான் நம்ம அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் வெளி அது நடத்தாத இருந்த காலத்து காரணத்தால் எல்லா அனைத்து மாவட்ட செயலாளர்கள் வந்து தன்னுடைய இந்த குழந்தைகள் வந்து 50-100 கட்டி அந்த கற்றுக்கிற குழந்தைகளுடைய அப்பா அம்மா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது தலைவரை வந்து பார்க்கும்போது அவர் வந்து கேப்டனாக இருக்கார், அது ஏரோப்ளைன் ஓட்டுறவர். அவரை அவ்வளோ சீக்கிரம் யாரும் தொடர்பு கொள்ள முடியல. அப்போ தொடர்பு கொள்ள முடியல அப்படியும் செயல்தலைவர் அந்த அந்த பயிலாவிலேயே இல்லாத முன்னாள் வந்து தலைவர் வந்து செயல்தலைவர் ஒரு போஸ்டிங் இருந்தது. அப்படி செயல்தலைவரே பயிலாவில் இல்லை அப்படின்னு அவரே கையெழுத்து போட்டு நீக்கினார். ராஜேந்திரன் ஐயேசன் அவர் நீக்கினார். அவரே ஒரு செயற்றுவர்கள் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு கோஷிக்கை போட்டு அவரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஒரு நலிவடைந்து போயிடுச்சு. அப்போ இந்த சரி பண்ணுங்கிறதுக்காக வந்து எல்லா மாவட்ட செயலாளர்களும் கூடி இந்த சிலபத்தை திருப்பி வந்து அதை நல்லபடியாக மத்திய அரசு மாநில அரசுடைய அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காக கூடி அன்றைக்கு முடிவெடுத்தது தான் இந்த பொதுக்குழு கூட்டம். இப்படி நம்மளை நீக்கி விட்டாரு, நம்மளுடைய பையனை நீக்கி விட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ஓட்டு போட தகுதியற்றவர்கள் அதாவது 7 அந்த 7 தான் ஓட்டு போடக்கூடிய ஆள் அவர் கூட இருக்காரு. அந்த 7 வச்சு பொதுக்குழு அந்த பேரில் வந்து அந்த மாதிரி குழு சொல்லியே அவர் அரசாங்கத்தில் உயர் பதவி இருந்ததுனால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கூட்டுறாரு. கண்டிப்பாக அவர் வந்து அவர் முன்னாள் ஐஏஎஸ்ங்கிறதுனால இதுவே நான் ஒரு லெட்டராக வந்து டைப் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் பிஜி முடியவும் முன்னாள் ஐஏஎஸ்னா நீங்கள் வந்து ஆக்சன் எடுக்க மாட்டல. அப்போ மக்களுக்கு மற்ற இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம், இருப்பவர்களுக்கு ஒரு சட்டமாக பதவியில் இருப்பவர்களுக்கு சட்டமாக சொல்லி அவருக்கே நான் மெசேஜ் போட்டிருக்கேன். உங்களுக்கும் ஒரு லீகல் விங் இருக்கு இல்லையா, லாயர் இருப்பாங்க இல்லையா? ஆமாம். அவங்க மூலமாக நீங்கள் அடுத்த வழக்கு இல்லை இப்போ அடுத்தா இது கவர்மெண்ட் அவங்க தொடர போகிறோம். ஓகே. அரசியல் தலையீடு இருக்கா சார்? இது அரசியல் தலையீடுங்கிறது வந்து நமக்கு சரியாக தெரியல. இது இந்த போலீஸ் போட வேண்டிய அவசியத்தை பார்த்தா அது அரசியல் பாஜக தொடர்பு கட்சி நிர்வாகின்றதால இது இந்த விஷயமா அல்ல அப்படி எல்லாம் கிடையாது. அதுக்கும் அது வேற அந்த இது வேற இது சம்மந்தம் இது இதுக்கு சம்மந்தப்பட்டது விளையாட்டுக்கு வேற கட்சிக்கு இருக்கு வேற அவர் நம்ம கொடுத்து நம்ம நம்மளுடைய ஆதாரமே என்னன்னா ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்கு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டில் வீடு வந்து கேட்டுக்கிறது என்னன்னா அவர் பொறுப்பு நடத்தக்கூடாது அவர் வந்து நீ எந்த இதுக்கு இதில் தலையிடக்கூடாதுன்னு தான் கேட்டுருக்கோம். ஆனால் இதை சர்ச்சை படித்து பார்த்துட்டு உடனே என்ன இருந்தாங்க கண்டிப்பாக இது வந்து குழந்தைகளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அதனால் அவருக்கு வந்து அவருக்கு வந்து பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்னு அவர் போட்டு நெட்லேயும் போட்டார். எல்லோரும் பார்க்கக்கூடிய பப்ளிக் பார்க்குறப்ப நெட்லேயும் போட்டு உடனே என்ன பண்ணுறீங்க வெள்ளிக்கிழமை வந்து கொடுக்குறாரு வெள்ளிக்கிழமை வந்து இந்த ஆர்டர் கொடுக்குறாரு இதை கொடுக்குறாரு வெள்ளிக்கிழமை சே கொடுக்கும்போது சனிக்கிழமை நான் போய் ஸ்டேஷனில் போய் அங்கே திருமங்கலம் ஸ்டேஷனில் பார்த்து ஏசியும் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு ஏசியும் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அவர் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதே மாதிரி இப்போ அவர் சிவகுமார்னு சொல்லி திருமங்கல இன்ஸ்பெக்டர் அவரும் இந்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டார். கண்டிப்பாக நடக்காது அப்படின்னாரு. நடக்காதுன்னு போய் பார்த்தேன்னு வச்சுன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா போலீஸ் இவ்வளவு போலீஸை பாதுகாப்போட அவர் வந்து நடந்திருக்காரு அப்படின்னா இந்த அரசியல் தலையீடுங்கிறது இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.